எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்த்துன்னு இருக்க இந்த சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். புதுசாக யாராக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா, இந்த சேனலில் நம்ம கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி நான் வீடியோ போடுவேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா 11B அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேம், பிடிசி ஏன் டம்ப் ஆகுது? பி ஆல்ட் காயின்ஸ்லாம் இன்னும் ஆகுமா? ஏற்கனவே வந்த அளவுக்கு பம்ப் ஆகுமா? ஆர் ஆல் டைம் ஹைக்கு டச் பண்ணுமா? இது பையிங் ஜோனா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட கேள்விக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்டி சார்ட் இருக்கோங்க. டே டைம் ஃப்ரேமே வச்சுருக்கிறோம். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 49,200 இருக்குதுங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா நேற்றோட லோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 48,600 வந்து டச் பண்ணிட்டு மேலே ஏறி இருக்குதுங்க ப்ரைஸு. ஸோ இந்த இடத்துலேருந்து பர்ஃபெக்டாக பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது. நம்ம அதை டெலகிராம் சேனல்லையே போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நேற்று சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதே மாதிரி கீழே வந்துருக்குதுங்க. ஒன்ஸ் இந்த லெவல், அதாவது 48,600 மார்க்கெட்டு கட்டாகி கீழே வந்துச்சுன்னா ப்ரைஸ் இந்த 46,000 வந்து டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. பட் ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பையஸ் அதிக லெவலில் இருக்கிறதுனால ப்ரைஸ் இந்த இடையெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்த தொட்டுட்டு மேலே போயிடுது. திரும்ப கீழே வந்து இந்த லெவலில் இருக்க தொட்டுட்டு மேலே போயிடுது. திரும்ப கீழே இந்த லெவலில் இருக்க தொட்டுட்டு மேலே போயிடுது. ஸோ இந்த ஏரியாலெலாம் பையஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏரியாலெலாம் வந்து பர்ச்சேஸ் ஆகிட்டு மேலே போகுதுங்க. ஸோ இது பையிங் ரேஞ்சான்னு கேட்டிங்க. ஸோ இது வந்து ஒரு நல்லாவே ஒரு பையிங் ரேஞ்ச் தாங்க. இந்த 48,000 46,000 வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ரேஞ்சுங்க. அந்த இடத்துலலாம் வந்துங்கன்னா ப்ரைஸ் நீங்கள் அந்த இடத்துல ப்ரைஸ் வந்ததுன்னா நீங்கள் காயின்ஸ் கண்டிப்பாக வாங்கலாங்க. ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 46,900 லெவலில் உடச்சி கீழே வந்துச்சுன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 42,600 39,000 வந்துட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ இன்கேஸ் இதை உடச்சி கீழே வந்துன்னா இந்த இடமுமே ஒரு நல்ல ஒரு பையிங் சொல்லுங்க. ஸோ நீங்கள் பை பண்ணலான்னு இருந்து ஐடியா இருந்ததுன்னா இந்த இடத்துல கொஞ்சமும் இந்த இடத்துல கொஞ்சமும் பை பண்ணலாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பையிங் ஜோன் தாங்க. ஸோ நீங்கள் ஆல்ட் காயின்ஸ் ஏன் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கீழே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸும் கொஞ்சம் கீழே வருங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பிட்காயின் இந்த ஏரியாவிலலாம் வரும்போது அந்த ஆல்ட் காயின்ஸு அதே ஏரியாவில் வந்து இருக்கும்போது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம், இந்த இடத்துல கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதி பாதியாக பிரிச்சுட்டு இங்கே பாதியும் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி இது ரெண்டு ஜோனும் ரொம்ப பையிங்க்கான இம்பார்ட்டன்ட்ங்க. அதே மாதிரி இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 55,000 53,000 இந்த ரேஞ்சுக்கு வரும்போது கூட மார்க்கெட்டை வந்து நான் கொஞ்சம் இதுவாக பார்க்குற மாதிரி இருக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேபி ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த 55,000 மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு மேலே போயிருந்துச்சுன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா $60,000 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த $60,000 பிரேக் ஆகிட்டு மேலே போயிடுச்சுன்னா ப்ரைஸ் நல்லாவே ஷூட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பிடிசி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு போகுமான்னு கேட்டிங்க. ஸோ பிடிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைலாம் உடச்சிட்டு $90,000 வரைக்கும் மினிமம் $90,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. இது இந்த இறக்கம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்துக்கான இறக்கம் தாங்க சொல்லணும். ஏன்னா ப்ரைஸ் எப்போவுமே நம்மளுக்கு எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தாங்க மூவ் ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் மூவ் ஆகுது. இப்போ நம்மளுக்கு இங்கே $69,000 இப்போ வந்திருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா $48,000 வந்திருக்குங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போகுதுன்னா ஸோ இந்த லெவலுக்கு போகுங்க. ஸோ அதனால தாங்க ப்ரைஸ் வந்து கீழே வருது. ஸோ ஒரு டம்ப் வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பம்பில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ஸோ ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் வந்து இது ஒரு மிட் டேர்ம் மாதிரி நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி தான் புக் பண்ணணுங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனா இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஸோ மற்றபடி நீங்கள் அர்ஜென்ட்டாக வேணுன்ற அமௌண்ட்டை வந்து இதை இந்த ஏரியாவிலலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூட. ஸோ இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்டிக்கை பற்றி பார்த்துடலாங்க. மேட்டிக்கு நான் டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $2.28 இருக்குது. நேற்று நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மேட்டிக் இந்த ரேஞ்சில் இருந்தது. நான் சொன்ன கரெக்டாக இந்த ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரைஸ் கரெக்டாக இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்துன்னு இருக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா $2.12 1.92 சொல்லிட்டாங்க. 1.75. ஸோ ஒரே நிமிஷங்க.
ஸோ $1.75 இந்த ரெண்டு ஏரியாவுமே உங்களுக்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஏரியாவில் வரும்போதும் நீ பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மேட்டிக்கை பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு மேபி இந்த இடத்துலேருந்து கீழே வந்துட்டு திரும்ப இந்த இடத்துலேருந்து பஞ்சாய் மேலே போகலாங்க, அப்படி இல்லைனா திரும்ப இந்த இடத்துல வந்துட்டு பஞ்சாயிட்டு மேலே போகலாங்க. ஸோ ப்ரைஸு மேட்டிக் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டட் ஆகிடுச்சு, ஓவராக ப்ரைஸ் வந்து பையிங் ஜோனுக்கு மேலே இருக்கிறதுனால, சாரி ஓவராக செல் ஜோனில் இருந்ததுனால, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்ததுனால ப்ரைஸ் இப்போ வந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுங்க. ட்ராப் ஆகுது வந்து இந்த $2.12 பவுன்ஸ் பேக் ஆகலாம், அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா $1.75 வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கனாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸு தான் வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மேலே போவாங்க. ப்ரைஸு மேலே போகிற ப்ரைஸ் எது இருக்கும் போலாம் பார்த்திங்கன்னா மினிமம் $3-4 இருக்கும், போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ நேற்று நம்ம சொன்ன மாதிரி தாங்க மேட்டிக்லேயும் கீழே வந்துன்னு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மேட்டிக்லேயும் என்ன நடக்குதுன்றத. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னை வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பற்றி கேட்குறீங்க. ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணலாமா, இல்லைனா ஃபியூச்சர் ட்ரேடிங் பற்றி கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்னை கேட்குறீங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்காங்க. அது வீடியோ மட்டும் இந்த வீடியோவில் வந்து கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பற்றி ஒரு சீரியஸ் ஒன்று மேக் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா இல்லையான்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்குமே புரியுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை. ஸோ அது எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னோடய பெய்டு குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய பெய்டு குரூப்புன்னு சொல்லி தனியாக ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ என்னோடய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டெலகிராம் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய பழைய வீடியோவோட லிங்க்கெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். புதுசாக யாராவது சேனலாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் நம்ம கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி வீடியோ போடுவோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் மார்க்கெட்டோட அப்டேட்டை வந்து நான் அதில் ரெகுலராக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோடய ஓன் அனலைசிஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோ இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவரிபடி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.